ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தை டைரக்டரி பாலா யூடியூப் சேனல் அகேன் டிஎன்பிஎல் தான் தமிழ்நாடு பிரீமியர் லீக் இது லெவெந்த் மேட்ச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு அதை பார்த்திங்கன்னா என்னோட ரிவ்யூ ரைட் ரூபி திருச்சி வாரியர் வர திண்டுக்கல் ட்ராகன்ஸ் விளாண்டாங்க ஸ்ரீஷம் திண்டுக்கல் ட்ராகன்ஸ் மேட்ச் நம்பர் லெவன்த்து டிடி இதாக டாச் ஜெயிச்சாங்க திண்டுக்கல் ட்ராகன்ஸு ஹரி நிஷான் டாஜ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டார் ஆக்சுவலாக நேற்று பாலாஜி பிச் ரிப்போர்ட்டில் சொன்னார் புது ஃப்ரெஷ்ஷு விக்கெட்டு இது மொத்தம் ஏழு சர்ஃபேஸ் இருக்காங்க ஏழு பிச்சு அதில் ஏழாவது பிச்சில் தான் விளாண்டாங்க நிறைய கிரீன் கிராஸ்லாம் இருந்தது ரெட் சாயில் ரெட் சாய்டில் இருந்தாலே ஃபாஸ்ட் பாலருக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்படி தான் அவர் சொன்னார் பேட்டிங்க்கு வருவோம் ரைட் நல்லா நீட்டாக போட்டாங்க திண்டுக்கல் ட்ராகன்ஸ் அமித் சாத் வைக்கிறார் ஸ்டார் அவரால் அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியல பதினேழு ரன் தான் எடுத்த பன்னெண்டு ரன் தான் எடுத்தார் ஆஃப் செவன்டீன் பால்ஸ் வேறு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஏன்னா பால் அவர் மூவிங் பயங்கரமாக மூவ் ஆச்சு இல்லை ஸ்விங் ஆகட்டும் அவுட் ஸ்விங் ஆகட்டும் நல்லா மூவ் ஆச்சு ஆர் சுதீஷ் நல்லா போட்டார் விக்னேஷ் நல்லா போட்டார் இதைக்குடன் இன்னும் ஸ்ட்ரோக் மேக்கிங்கே பண்ண முடியல ஸோ அமித் சாத் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் சீக்கிரமாக அவுட் ஆயிடுறாங்க அவுட் ஆயிட்டார் குருப்னீத் சிங் அவர் தான் அந்த விக்கெட் எடுத்தார் அவர் சுமித் ஜெயின் தான் ஃபஸ்ட்டு அவுட் ஆனார் ஸ்டம்ப் ஆயிட்டார் மணி பாரதி ரொம்ப நல்லா ஸ்டம்பிங் பண்ணார் கீப்பர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் போன மேட்சில் தர்மடி ஸ்கோர் அடித்தார் அவர் தான் ஸ்டம்ப் பண்ணிட்டார் இருபத்தி ரெண்டு ரன் தான் எடுக்க முடிஞ்சது ஸ்பின்னர் நல்லா பவுலிங் பண்ணிட்டார் சுவாமிநாதன் ரன் அத்னான் கான் ஸ்டார் போன மேட்சில் அவர் தானே ஸ்டார் ஹி வாஸ் போ மிட் விக்கெட்டில் கேட்ச் பிடிச்சிட்டாங்க ஷார்ட் மிட் விக்கெட்டில் ஆர் விவேக் பாலில் இருபத்தாறு தான் எடுக்க முடியாது அதுவும் இருபத்தால் இருபத்தி நாலு பால்ல ரெண்டு சிக்ஸ் வேறு அடிச்சார் இவ்வளோவுக்கும் ஸோ தேர்ட் விக்கெட் கொஞ்சம் அறுபத்தஞ்சு ரன்னு பார்ட்னர்ஷிப் போச்சு நிதிஷ் ராஜகோபாலுக்கும் அது நான் இருக்கும் அதனால் கொஞ்சம் ரெஸ்பெக்டபுலாக இருந்தது ஹையஸ் ஸ்கோர் அவங்களுக்கு நிதிஷ் ராஜகோபால் தான் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் தேர்ட்டி த்ரீ பால்ஸ் அவர் கொஞ்சம் குயிக்காக விளையாண்டார் ரெண்டு ஃபோர் ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அகைன் ஐ காட் போல்ட் பை குரு பன் சிங் அவர் தான் அவுட் பண்ணார் அப்புறம் ஆந்தனி தாஸ் எக்ஸ்பெக்டேஷன் அவர் பீக் நோன் ஃபார் ஹீட்டர் ஈவன் யூஆர் ஸ்ட்ரகிளிங் அலேஷ் இட் ஷுர் தட் பாசபிள் போலிங் போலிங்கில் அண்ட் விக்கெட் வாஸ் டூ பே த்ரீன் பவுன்ஸ் ஆகுது ரைஸ் ஆகுது குட் லென்த்தில் பவுன்ஸ் ஆகுது எனிவே டுவல் ரன்ஸ் அவரால் எடுக்க முடிஞ்சுது இவ்வளோக்கு ஒரு சிக்ஸ் அடித்தார் ஸோ நாட் கனெக்டே பண்ண முடியல அவரால் பாலை ஸோ டோட்டலாக ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் எடுக்க முடிஞ்சுது அதுதான் கடைசி ஓவரில் பன்னெண்டு ரன் எடுத்தாங்க பதினாறாவது ஓவரில் ஆறு ரன் தானே பாருங்கள் பத்த பத்தன் பதினெட்டாவது ஓவரில் ஸோ ஸ்லாகும் அவங்களால பண்ண முடில ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வாஸ் அ டீசன்ட் ஸ்கோர் இந்த விக்கெட்டில் கொஞ்சம் வினிங் ஸ்கோர் மாதிரி தான் தெரிஞ்சுது பட் இட்ஸ் நாட் அ யூனோ பியாண்ட் ரீச் மாதிரி ஸ்கோர் கிடையாது சுதீஷ் நாலு ஓவர் முப்பத்தோர் ரன்னு சிலம்பர் அவங்க லெஃப்ட் ஹவுண்ட் ஸ்பின்னர் ஒருத்தருந்தார் ரைட் ஹவுண்ட் ஸ்பின்னர் தான் த்ரீ ஓவர் டுவெண்ட்டி சிக்ஸ் விக்கெட் கிடைக்கல விவேக் ரெண்டு ஓவர் போட்டு பதினாலு ஒரு ஓவர் விக்கெட் எடுத்தார் அந்த குர்பன்னீத் சிங் அவர் தான் நாலு ஓவர் இருபத்தாலு ரன்னு ரெண்டு விக்கெட் ரொம்ப நல்லா போட்டார் அவர் விக்னேஷுக்கும் விக்கெட் கிடைக்கல சுவாமிநாதன் மூணு இருபத்தி ரெண்டு ஒரு விக்கெட் தான் கிடைச்சது திண்டுக்கல் ராக நிறைய ஒயிட் போட்டாங்க பதினஞ்சு ஒயிட் போட்டாங்க யூ டோன்ட் போல் ஃபிஃப்டின் ஒயிட் இன் டுவெண்ட்டி ஓவர் கேம் கிட்டத்தட்ட மூணு எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் அவங்க நாற்பத்தொம்பது டாட் பால் விளாண்டாங்க ரூபி திருச்சி வாரியர்ஸ் ஏன்னா பால் செகண்ட் டூ பேஸ்டு விக்கெட்டு அதனால் கனெக்ட் பண்ணவே முடியல ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ரூபி திருச்சி வாரியர் நம்பர் பாயிண்ட் நம்பர் ஒனில் இருந்தாங்க ரேங்கிங்கில் இப்போது நம்பர் ஒன் தான் திண்டுக்கல் தி ஒன் பை ஃபைவ் விக்கெட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட் இப்போ அவங்களோட சேஸை பற்றி பார்ப்போம் திடீர்னு பனி நிறைய பெய்ய ஆரம்பிச்சது ஒரு நாள் மழை பெய்யுது ஒரு நாள் பெய்யல பனி பெய்யுது சே பார்க்கல அதனால் இட் வாஸ் ஈஸியாயிடுச்சு அவங்க சேஸ் ஈஸின்னு சொல்ல மாட்டேன் கஷ்டப்பட இந்த ஸ்கோர் வந்து இட் வாஸ் லுக்கிங் சேஸபிள் டார்கெட்டு ஸ்பெஷலி திண்டுக்கல் டிராகன் சார் முன்னாடி தான் ரெண்டு நாள் முன்னாடி இரநூத்தி ரெண்டு சேஸும் டிஎன்பிஎலில் ரெக்கார்ட் சேஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ கான்ஃபிடன்ஸ் வார் ஸ்கை ஹை ஆனால் இதே டீம் தான் நைன்டி சிக்ஸ் ஆல் அவுட் ஆச்சு ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் வந்திருப்பாங்க ஆறாவது பொசிஷனில் தாங்க இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரேங்கிங்கில் அப்போ ஹரி நிஷாத் அவங்க கேப்டன் லெஃப்டி வெரி ஸ்டைலிஷ் பிளேயர் பவர் பிளே ஆறு ஓர்லேயும் ஐம்பது அடிச்சிட்டாங்க எப்போ சொல்ல பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணுங்கமான ஹை ஸ்கோர் ஐம்பது ரன் அடிச்சுட்டாங்க அதுவே அதுக்கப்புறம் சிங்கிள் டபுள் எடுத்தாலே ஜெயிச்சிடலாம் மேட்ச்சு ஐம்பது ரன் பவர் பிளே பட் ఓపెనింగ్ 60 రన్స్ కడిచాడు ఎస్ ఆర్ అరుణ్ అవుట్ అవనారు ఫస్ట్ అవర్ కొంచెం స్ట్రగుల్ పన్నార 18 ఆఫ్ 27 బాల్స్ రైల్ షా లెఫ్ట్ హ్యాండ్ స్పిన్నర్ ముకేశ్ నోరిడ్ ఐ am always in favor of my left hand spinner అవర్ లెఫ్ట్ హ్యాండ్ స్పిన్నర్ నా మది వనన్ లెఫ్ట్ హ్యాండ్ స్పిన్నర్దా హి గాట్ దిస్ ఫల్ అవుట్ అరుణ్ 18 దాడకుండి అరే నిషాన్ హి ప్లేడ్ रियली वेल 38 ఆఫ్ 26 బాల్స్ ఫాస్ట్ హవర్ ఉంది 6 ఫోర్ స్ట్రైక్ రేట్ 146 కంటే సో దట్ ఆల్మోస్ట్ సీల్ ద మ్యాచ్ లోకేష్ వర్న్ వన్ ఓవర్ వందారు షార్ట్ మెట్ వికెట్ లో క్యాచ్ ఆయితారే అవర్ రైల్ షాదా పోట్రాడు లెఫ్ట్ హ్యాండ్ స్పిన్నర్ அப்புறம் ஸ்டார் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டார் தெரியணும் தி ப்ரொடியூஸ் ஒன் ஸ்டார் போன மேட்சில் எப்படி மணி மாறுது இந்த வாட்டி மோஹித் மோகித் ஹரிஹரன் அவர் தான் ஸ்டார் ஃபோர்டீன்த் ஓவர் வரைக்கும் விளாண்டார் ஃபோர்டீன்த் ஓவரில் ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் அடித்தனால இவங்க சைடில் போச்சு ரயில் ஷாவை அடித்தார் ஸோ அவர் வந்து ஃபார்ட்டி ஒன் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் பால்ஸு நாட் அவுட்டு நாலு ஃபோர் ஒரு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி செவன் ஸோ தட் சீல் த மேட்ச் நல்லா காமன் கம்போஸ்டாக விளாண்டாரு அகேன் லெஃப்ட்டி வேறு இந்த டோர்னமெண்ட்டில் லெஃப்ட் ஹேண்டர்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸ்கோர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ரைட் சேஸ் கேக் ஒரு என்ன மாதிரி என்ன வச்சுங்களேன் ரைட் மணி பாரதி எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருந்தது அவர் அடிப்பார்ன்னு பட் அவரால் இன்றைக்கும் கனெக்ட் பண்ண முடில நான் இன்றைக்கி கனெக்ட் பண்ண முடில அன்றைக்கி அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு இருபது முப்பது பாலில் எயிட்டி அடித்தார் இன்றைக்கி பதினோரு பாலில் ஒம்போதாக அடிக்க முடிஞ்சது அதில் ஒரு சிக்ஸ் வர் அடித்தார் பால் ஸ்டாப்ட் அண்ட் கேம் சிம்பிள் கேட்ச் பொய்யாமொழி பாலில் ஸோ ஈகா காட் அவுட்டு ஆர் வீக் வாஸ் போல்டு பொய்யாமொழியில் ஸ்வீப் ஸ்லாக் ஸ்வீப் பண்ண போனார் ஆறு ரன் தான் எடுக்க முடிஞ்சது ரைட் ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க இந்த ஏன் இட் லுக் வெரி ஈஸி இது சேஸ் இந்த நைன்டீன் ஓவர் பொதுவாக அவங்க அட்டாக் பாலர் வந்து அஞ்சு விக்கெட் எடுத்தாங்க தெரியுமா டுவெல் ஃபார் ஃபைவ் ஒரு டீமுக்கு எதிர சுனில் ஷேம் அண்ட் சரவணகுமார் அவங்க தேவர் ஸ்ட்ரக்லிங் அவங்க அட்டாக் பாலிங் நல்லா படித்து இவங்க தேவர் ஸ்ட்ரக்லிங் மூணு ஓவர் நாலு மூணு முப்பத்தி மூணு கோவரதார் கேப்டன் ஷா அவங்களுக்கு அவரு ரொம்ப போலிங்கே கொடுக்கல நெக்ஸ்ட் கடைசி ஆட்டில் ரயில் ஷா நாலு ஓவர் போட்டால் அதில் ஒரு மேடின்னு வரேன் டுவெண்ட்டி பேர் ரன்ஸ் கொடுத்து ரெண்டு விக்கெட் வெட்டு வ வழக்கம்போல் மதிவான நீ போல் ரியலி வெல் லெப்ட் ஃபோர் ஓவர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் ஒரு விக்கெட்டு பொய்யாமலி ஃபோர் ஓவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ரன்ஸு டூ விக்கெட்ஸு பட் ஓவரால் தே குடன் கண்டெயின் தம் தேஸ்டிஸ் நிதிஷ் ராஜகோபால் தான் ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு இன்ஜுரி ஆயிட்டார் நிதிஷ் ராஜகோபால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ண ஒரு டியூ ஃபேக்டர் நைக்கிறேன் வழிக்கு விட்டுடுச்சு அவர் வெளில கூட்டு போனாங்க ஹோப் இஸ் ஃபைன் நவ் ரைட் ரெண்டு பவுண்டரி தான் அடித்தாங்க எயிட்டீன்த் ஓவரில் ரெண்டு பவுண்டரி அடிச்சிட்டாங்க எயிட்டீன் ஓவரில் அதனால் கொஞ்சம் ஈஸியாச்சு டோட்டலி டிடி சக்ஸஸ்ஃபுல்லி இது வச்சு த ஒன் பை ஃபைவ் விக்கெட்ஸ் இப்போ குரூப்பில் செகண்ட் வந்துட்டாங்க ஆறுலேருந்து இப்போ ரெண்டாவது வந்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு ரூபி இவங்க செகண்டு இதுதான் தான் ஓவரால் சமரி ஆஃப் த மேட்ச் ஃபுல் மேட்ச் நடந்தது ஹாப்பி இன்றைக்கி ரெண்டு மேட்ச் இருக்குது பாப்பா என்ன ஆகுதுன்னு சேப்பாக் சூப்பர் கிளியுது அப்போ டேபிளில் லாஸ்ட்டில் இருக்காங்க வி யாட்ட வெயிட்டன்சி ஆனால் ரூபி நாலு மேட்ச் ஆட்டாங்க ஆல்ரெடி இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்